டிகே நாகராஜ், ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கட்சியாக நாங்கள் முன்வைக்கிறோம். எதிர்கட்சியோட வேலை அதுதான். ஆனால் அதை ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சு அப்படிங்கிறதுல தொடங்கி இன்னும் கடும் விமர்சனங்களை திரு அண்ணாமலை அல்லது பிஜேபி முன்வைப்பது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார் திரு அன்வராஜா. இல்லை, இது ஒன்றும் கடுமையான விமர்சனம் என்று சொல்கிற மாதிரி இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் இது மாதிரியான பேச்சுக்கள்ங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண பேச்சுக்கள் தான். பொதுவாக திராவிட கட்சிகளுக்கு இது மாதிரி விஷயங்களில், குறிப்பாக பாஜகவை ஒட்டி பேசுகிற பேச்சில், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், அவங்களுக்கு அரசியல் முயற்சி கிடையாது. எந்த கட்சியோடு பாஜக சேர்ந்தாலும், அது திமுகவோட சேர்ந்தாலும் சரி அண்ணாமுகவோட சேர்ந்து நலகாரியம் செஞ்சது அப்படின்னா உடனடியே அவர்களுக்கு அரசியல் முயற்சியற்ற பேச்சு வந்துவிடும். எங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து விடுவோம் என்ற ஒரு பயம் வந்துவிடும். அது வந்து என்னைக்கும் உரித்தான ஒரு விஷயம். அதனால இதை வந்து தமிழ்நாட்டில் இந்த அரசியல் முதிர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் சாதாரண இருக்கிற நிகழ்வு. அதை எங்க அண்ணாமலை அவர்கள் சுட்டி காமிச்சிருக்காரு. அது திமுக அரசியல் நாகரிகம் இதையெல்லாம் பற்றி பாஜக பேசுகிறதுங்கிறத மகிழ்ச்சியோடு இவங்க வரவேற்கிறாங்க. அதுவும் நடக்குது. ஏன்னா இதெல்லாம் கடந்த காலங்களில் கடுமையா விமர்சனம் பண்ணவங்க தானே நீங்க. இரண்டு ரெண்டு மூன்று ஆண்டுகள்லேயே கூட இது போன்ற ஒரு பொது நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டாலும் அது வந்து ரொம்ப கடும் விமர்சனத்துக்குள்ளாகிறது அப்படிங்கிற இடத்துல ஒரு அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் சொல்றாரு. அது கூட அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மைன்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல அது. இல்லைங்க, இப்போ எப்படி முதிர்ச்சியற்ற தன்மைன்னு சொல்றேன்னா, இங்க நிகழ்வுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர்கள் பாராட்டி பேசியிருக்காங்க. ராஜ்நாத் அவர்கள் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், அதாவது நான் இரவெல்லாம் தூங்குவதில்லை, காலையில் எழுந்தால் அமைச்சர்கள் என்ன பேசுவார்கள் என்று எனக்கு தூக்கம் இரவு வருதில்லைன்னு சொன்னவரு, இன்னைக்கு நான் நேற்று இரவு முழுவதும் மகிழ்ச்சியில் இருந்தேன், தூங்கவில்லைங்கிறாரு. அந்த ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு பாஜக திமுகவுக்கும் கொடுத்திருக்கு. சோ அந்த நிலையில இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கின்ற பொழுது அதை வரவேற்க வேண்டியது, பொதுவாக எதிர்கட்சிகள் வரவேற்க வேண்டும். ஆனால் ஏன் வரவேற்கவில்லை என்றால் அது காரணம் இருக்கிறது. இதே போன்ற அரசியல் முயற்சியற்ற பேச்சை பாஜக அதிமுக கூட்டியிருந்த போது திமுக பேசியது. அதை இன்னைக்கு திருப்ப இவங்க ரிப்பீட் பண்றாங்க. அதனாலதான் சொல்லுவார, இது திமுக அதிர்ச்சி முயற்சி இல்ல, பாஜக அதிமுகவுக்கும் அரசியல் முயற்சி இல்ல. அதனால இது வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு போக்கு என்பது தமிழ்நாட்டில் நிலவுவது வருத்தத்துக்குரியது. அதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு கோ பேக் மோடி என்று சொன்னார்கள். இன்னைக்கு ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, கோ பேக் மோடி என்று சொன்னவர் இன்னைக்கு அதையெல்லாம் மனசுல வைக்காம கேலோ இந்தியாவுக்கு வந்து தூக்கி வச்சவர் இன்னைக்கு மீண்டும் ஒரு மத்திய மறைச்சி அனுப்பி வைத்து கருணாநிதி அவர்களுக்கு புகழாரம் சூட்டி ஒரு நாணயத்தை வெளியிட்டிருப்பது பாஜகவினுடைய பெருந்தன்மை. இது வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, தலைவர் யாரா இருந்தாலும் சரி, அவர் நல்லதும் பண்ணிருக்கலாம் கெட்டதும் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த சமயத்தில் ஒரு மறந்த தலைவரை பற்றி நல்லது பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு நல்லதை பேசுகின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெருந்தன்மை இது காட்டுகிறது. இது வந்து ஒரு விஷயமா நீங்க பெருந்தன்மையா அரசியல் விஷயம் நீங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். நீங்க இன்னைக்கு வந்து திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியினுடைய வீடியோ காட்சிகளை வந்து ஆந்திராவிலையும் பீகார்லயும் பெருமளவுக்கு பரப்புவது, அதன் மூலமா என்ன செய்தி சொல்றோம்? அப்ப அது ஒரு அரசியல் நெருக்கடியா அல்லது பெருந்தன்மையா எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? கோ பேக் மோடின்னு சொன்னவங்க அழைப்பு விடுத்து இல்ல, அதுல நீங்க பங்கேற்றீங்களான்னு உங்க கட்சியிலையும் கேக்குறாங்க. அதுல இப்ப நம்ம வந்து சமூக வலைதள பக்கங்கள்ல பாக்குறோம், அப்படி சொன்னவர்களுக்கு நீங்க போலாமான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு சேர்த்தே நீங்க பதில் சொல்லுங்க, எது சரின்னு உங்கள் தரப்புல இருந்து எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு. இல்ல, உண்மைதான், இதே கேள்வியை நானும் கேட்கிறேன். அதாவது கடுமையான எதிர்ப்பு வச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னைக்கு நாங்க அந்த நிகழ்ச்சியில மாநில தலைவர் கலந்துக்கிறார் அப்படிங்கிறப்போ இந்த கேள்வி நிச்சயமா எல்லாரும் கேளும். ஆனால் ஒன்றை நான் நினைவுற்றேன், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்போம். திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் சொன்னதை நான் முதலமைச்சர் சொன்னதை நினைவூட்டுறேன், எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்போம், அனைவருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம், நமக்கென்று இருக்கின்ற மரியாதையை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு கொள்கையை விட்டு கொடுத்திருக்காங்க. திமுக இன்னைக்கு இந்தி என்ற வார்த்தை அவருடைய கலைஞர் சென்டினரி ஆஃப் கலைஞர் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஹிந்தி வார்த்தை இன்னைக்கு அந்த நாணயத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்தியை ஏற்றுக்கொண்டது. ஏன்னா திமுக
தமிழ் வெல்லும் சேர்த்தே நீங்க வெளியிட்டு இருக்கீங்க, வேற எந்த நாணயிலும் நாணயத்தில் அப்படி இருக்கா? தமிழ் வெல்லும் இருக்கலாம், தமிழ் வெல்லும் வாசகம் இருக்கா? வேற எந்த நாணயத்திலாவது நூற்றாண்டு நான் சொல்றது ஹிந்தியை எதிர்ப்பதை சார், ஹிந்தி திணிப்பை எதிர்த்தோம், ஹிந்தியை எதிர்ப்பதை முழு கொள்கையாக கொண்டவர்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அது தமிழ் மக்கள் நலனுக்காக இல்லையா என்று தெரியாது. ஆனால் அந்த நாணயம் கலந்து படமிட்ட நாணயம் செல்லாமல் போயிடும் என்று அச்சமாக கூட இருக்கலாம். சரி, இன்னொரு கேள்வி இருக்கு, இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து பெருந்தன்மையோடு நாணயம் வெளியிடுவதற்கு ஒத்துக்கொண்டார், ராஜ்நாத் சிங் வந்தார் மத்திய அமைச்சர், அமைச்சர் அப்படிங்கிற அளவில் அவர் பங்கேற்பதுல கேள்வியே இல்லை. அதற்கு பிறகு அதிமுக என்ன கேள்வி வைக்குதுன்னா, அதுக்கு பிறகு கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்றார்கள், அவரை வணங்கினார்கள், இது அரசியல் நிகழ்வா இல்லையா? நீங்க நாணயம் வெளியிடுற நிகழ்ச்சி ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சியினுடைய நிர்வாக ரீதியான ஒரு நிகழ்ச்சி, ஆனால் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று வணங்கியது அரசியல் நிகழ்ச்சி தானே? அப்ப நீங்க சரண்டர் ஆயிருக்கீங்கன்றாங்க அதிமுக. ஒரு நூறு ஆண்டுகள் முடிவடைந்த ஒரு தலைவர், அவரிடத்துல போய் தமிழ்நாட்டில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியவர், அதாவது அது பாசிட்டிவான முறையில் கொண்டு வந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி பல மாற்றங்களை ஏற்படுத்தியவர், முதலமைச்சராக இருந்தவர், திமுக கூட்டணியோடு காங்கிரஸ் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தவர், பல்வேறு காரணங்களாக இருக்கின்ற பொழுது ஒரு அரசியல் நாகரீகம் கருதி அப்படியெல்லாம் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாதுங்கிறதா உண்மை. நீங்க அதுக்காக சரண்டர் எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு வேண்டாம் வெறுப்பாக வந்து ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. எதை செய்தாலும் முழு மனதோடு ஆணித்தரமாக அன்போடு செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நீங்க பல இடத்துல நீங்க பார்த்திருக்க முடியும், நீங்க வெளி வேஷம் என்பது வெற்று வேஷம் என்பது பாஜக விட்ட கிடையாது, பேசுற பேச்சு உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு, மரியாதை செலுத்துவதற்கு அண்ணாமலை அவர்களும் மற்ற பாஜக தலைவர்களும் அங்கே சென்றார்கள். அதை நாங்கள் சொல்லி தான் செஞ்சோன்றீங்க. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு தமிழ்மணி, இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கணும்? அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறத பிஜேபி முன்வைக்கிறாங்க, அது அதிமுக கேள்வி எழுப்புது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், ஒரு மூன்று மாதமாக உங்ககிட்டே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், காங்கிரஸ் வெளியே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக, உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கலாம், ரெக்கார்டில் இருக்குது, எல்லா டிவிலையும் சொல்லியிருக்கு, உங்ககிட்ட மட்டும். பாஜகவும் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவை நெருங்கி போகும், திமுக இருக்கிற 22+ MP புறக்கணிக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா இதை வச்சு தான் மோடியோ அந்த கட்சியோ நாயுடுவையோ அல்லது நிதிஷ்குமாரையோ கண்ட்ரோலில், இதை நான் திரும்ப திரும்ப ஏப்ரல் மாதத்துலேருந்து சொல்லி என்னை கிண்டல் பண்ணவங்க சிரித்தவங்க நான் வைக்கப்படுறதில்லை, ஒரு பொதுவெளியில் கருத்து சொல்கிறோம், அது நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஒன்று, நான் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கள்ள உறவுங்கிறது என்ன காரணத்துக்காக சொன்னார்னு எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம், ஆனால் நான் அப்படி கருதுகிறேன் சில காரணங்களுக்காக, இப்போ அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ரகசிய உறவு? ஆமாம் சார், ஆமாம் கரெக்ட் சார். அது கள்ள உறவுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்னொரு குடும்பத்தில் இருக்கிறவர் நிறைய சொல்லாடல்கள் நம்ம இன்னும் நல்லாவே சொல்லலாமேங்கிறதுனால சொன்னேன், நீங்க முதுநிலை வழக்கறிஞர் அதனால உங்களுக்காக அவர் சொன்ன வார்த்தை அதான். சரி சார், அவர் ரகசியம் சொன்னா நானும் ரகசியம் சொல்லியிருப்பேன் சார், நான் அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன சார், இங்க இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், கையில் ஆதாரத்தோடு தான் நான் வந்திருக்கேன், நிரூபிக்கிறேன்.